வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கோழி பண்ணைக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க, கோழிகளுக்கு வந்து மூக்கில் வந்து எதுக்கு வந்து கிளிப் போடுறீங்க, அது வந்து எங்கே அவைலபிளாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டே இருக்கீங்க. அது எதுக்காக வந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி வந்து இன்னொரு கோழி வந்து கொத்தாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம போடுறோம். ஸோ வந்து இந்த பண்ணையில் அவங்க வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத போட்டும் காட்ட போகிறாங்க. அதே மாதிரி அதனோட ரேட் என்ன, இவங்க வந்து ஹோல்சேலாக வந்து நம்ம வந்து இவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். ஸோ அதனோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப், இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸில் போடணும். இந்த கோழி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம இந்த கிளிப்பு இப்போது போட வேண்டாம். இதை விட அதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வரைக்கும் கோழி விற்க வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு மெட்டீரியல் இது இருக்குது, பிளேயர் இருக்கும். இதை வாங்கணும் தனியாக. நீங்கள் வாங்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் மூக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே லைட்டாக விரிச்சிட்டு இந்த ஒரு ஹோல்ஸில் ஒரு இந்த நீடில் மாதிரி இருக்கும், அதை உள்ளே விட்டுட்டு அது அடுத்த நீடில் இந்த ஹோல்ஸ் அடுத்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குது. இப்போ அந்த பக்கமாக விடணும். நம்ம விட்டுட்டோம்னா இது பிடிச்சிக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குதிக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்போ போல் நீ நார்மல் கோழி மாதிரி எப்போ போல் இருக்கும். இது தீன் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது எப்போ போல் அது பண்ணிக்கும். வேணால் சின்ன கிளிப் வேணாலும் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு கோழி, இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா கோழி ஒன்று கொத்தாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா வாழை இல்லைன்னா நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது, அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணால் சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப்பு, இதுவும் யூஸ் பண்ணலாம். இது 40 டேஸில் போடுறது நான் பெரிய கோழியாக இருக்குது, நான் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டு இதையும் விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ போல் போய்க்கும். இந்த பெரிய கிளிப் பார்த்தீங்கன்னா விற்க வரைக்கும் போட்டுக்கலாம். சின்ன கிளிப் ஒரு 100 நாள் வரைக்கும் தான் போட முடியும். அதுக்கு மேலே இந்த கொத்த ஆரம்பிச்சிடும். பெரிய கிளிப்பு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா விற்க வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது இப்போதைக்கு. இப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி கொடுக்கலாம். வேணால் நீங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம டெலிவரியும் கொடுக்கலாம். பார்சல் ஏதாவது அனுப்பிச்சி விட்றலாம். நம்ம கிளிப்புக்கு வந்து ரேட் என்ன ரேட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு கிளிப்பு? இப்போ பெரிய கிளிப் பார்த்தீங்கன்னா 33 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு கிளிப்பு. ஒரு கிளிப்பு 33 ரூபா, சின்னது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். இப்போ ஆர்டர் வந்து நீங்கள் எவ்வளோ மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும்? மினிமம் வந்துட்டு டெலிவரினா மினிமம் ஒரு 50 ஆச்சு பண்ணணும். நீங்கள் ஒரு 50 கிளிப், 50 கிளிப் அப்படி வாங்கினீங்கன்னா நான் பார்சல் அனுப்பி விட்டுருவேன். சரி ஓகே. 50 கிளிப்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ நாளில் நீங்கள் அதை உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வந்து எவ்வளோ நாளில் உங்களுக்கு கொடுக்க முடியும்? எங்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் 1 டேல கூட கொடுத்துருவேன். நான் ஓகே ஓகே 1 டேல கூட கொடுத்துருவேன். கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது, 1000 2000 அப்படி தேவைப்படுது அப்படின்னா ஒரு 10 டேஸ் ஆகும். ஓகே. இப்போ ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் 33 ரூபா 30 ரூபா வருது, விலை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பக்கம் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே டேமேஜ் ஆகாது, இது பிளாஸ்டிக்கில் ஆனது தான், அது உடையாது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் அடுத்த பேட்ச் விடுறப்போ அடுத்த கோழிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் அடுத்த பேட்சுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல சேல்ஸு கொடுக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ கோழிகளுக்கு போடுற நோஸ்க்கு இப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.